வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா வீட்டில் வந்து இன்றைக்கி ரெய்டு. ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ரெய்டு. இதில் வந்து வேலுமணி அவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் அணி சொல்கிற மாதிரி இந்த ரெய்டு நடக்குங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது, நைட்டே பார்ட்டி நடக்குங்க, ஏற்கனவே ரெய்டு நடந்ததெல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டோம். திமுகவுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு படுது. சுமார் ரெய்டு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட, சத்யாவுடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் வந்து ஒரு கட்டுமான நிறுவனம் நடத்திட்டு இருந்தவர், சைக்கிள் கடை பால் வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தவர், 2016 வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏ ஆன பிறகு அசுர வளர்ச்சி. குறிப்பாக அவர் வந்து வேட்புமனு தாக்கலை 2016 கொடுத்ததுக்கும் இப்போவும் 16% அதிகமாகுது சொத்து மதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஏராளமான சொத்துக்கள் இருக்குங்கிறாங்க. இதில் வந்து வெளிப்படையாக சில பேர் சொல்கிறவங்க, இல்லைங்க அவர் தொழிலுக்கு புதுசுங்க, எப்படி இது இந்த அளவுக்கு வந்து வேட்புமனில் பண்ணால் மாட்டிக்கவன் கூட தெரியாதா, ஏன் இந்த அளவுக்கு பட்டவர்த்தனமாக தான் தெரியணுமா, ஏன்னா உயர்நீதிமன்றம் இந்த கேஸை சீக்கிரம் முடியுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காரே அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். அது சொல்லுவாங்கள்ல, தொழில் பண்ண தெரியலிங்கம்பாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதை பற்றி சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக நம்ம கேட்குறது என்னென்னா, மதுரை மாநாடு, ஈரோடு எலெக்ஷன், இதில் வந்து இந்த எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் என்ன பங்கு செலுத்தினாங்க, எவ்வளோ ஃபண்டு எங்கே கொடுத்தாங்க, இவர்கள் அக்கௌண்ட்லேருந்து பண பரிவர்த்தனை எங்கே போச்சு, இவ்வளவு விஷயங்களும் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி செந்தில் பாலாஜி தப்பு பண்ணிட்டார், தப்பு பண்ணிட்டார், பண பரிவர்த்தனை போச்சு, ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம், இதையும் நம்ம பேசி தான் ஆகணும். எல்லாருக்கும் சட்டம் சமந்தானே. இந்த நேரத்தில் வந்து வேலுமணி அவர்கள் போய் சட்டம் தன் கடமையை செய்யும், பழிவாங்கும் நடவடிக்கைன்னு தொடர்ந்து சொல்லும்போது, திமுகவுக்கு பண்ணால் அது சரியான நடவடிக்கை, அதிமுகவுக்குனா பழிவாங்கும் நடவடிக்கை, நமக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் திமுக மேலேயும் திமுக மேலே அது பெருசாக ஈடியில் நடவடிக்கை எடுத்தது, ஆனால் அதிமுக மேலே நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ ஏற்கனவே சொல்கிற மாதிரி, திமுக தான் எங்களின் எதிரி, அவர்களை ஆட்சிக்கு வரலாமடம்னு தடுப்போம் நீங்கள், அதேமாதிரி அதிமுக சொல்கிறாங்க திமுகவை ஆட்சிக்கு விடமாட்டோம் அப்படின்னு அதிமுக சொல்லும், திமுகக்காரங்க அதிமுகவை சொல்லுவாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா, அங்கே ஓபிஎஸ் அணி சொல்கிற மாதிரி இவர்கள் அவர்கள் மேலே வழக்கு போட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கோம், இவங்க இவங்க மேலே வழக்கு போட்டு நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இவர் இதனால் பெரிய இம்பேக்ட் என்ன வந்துடப்போகுது, லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே போட்ட விஜயபாஸ்கர் அவர்கள், வீரமணி அவர்கள், அன்பழகன் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, விஜயபாஸ்கர் மேலே போட்டாச்சு, ரமணா மேலே இருக்குது, வேலுமணி மேலே இருக்குது, தங்கமணி மேலே இருக்குது, இவ்வளவு பேர்கிட்டையும் அடுத்த கட்ட முன்னேற்றம் என்ன? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, 4800 கோடி சிபிஐ வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்றைக்கி மனு போட்டாங்க. ஓபிஎஸ் தரப்பு சொல்கிற மாதிரி, இல்லைங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் யார், எடப்பாடி பழனிசாமி. இப்போ சிபிஐ விசாரிக்கணும், இங்கே இருக்கக்கூடியவங்க விசாரிக்கக்கூடாதுங்கிறாரு. ஆனாலும் திமுக அதை வேடிக்கை பார்க்குது, ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னாலும் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் திமுக அதிமுகவும் ஒன்றா தான் பார்ப்பாராங்க. திமுக வந்து ஊழல் கட்சின்னா அதிமுக மட்டும் என்னங்கிற பெரிய விஷயம் இருக்குல்ல. திமுக செந்தில் பாலாஜி எப்படி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கலாம்னு அதிமுகவில் சொல்கிறீங்க, இப்போ இதுக்கு என்ன பதில்? ஒரு எம்எல்ஏ அவர்களை இத்தனை சுற்று சேர்த்துருந்தார்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பாடம் என்ன? நீங்கள் வந்து ஒருத்தரை குறை சொல்லும்போது உங்கள் கையை திரும்பி பார்க்கணும்பாங்க. அதே போல் திமுக ஊழல் கட்சி முதலமைச்சர் வந்து சொத்து சேர்க்குறாருங்கிறாங்களே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக என்னங்கிறதெல்லாம் தாண்டி, தவறு பண்ணால் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஒரு பயம் இருக்கணும். இல்லாட்டினா பொதுமக்கள் ரைடு நடக்குங்க, அது ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க, அது உண்மையாகிடக்கூடாது. நம்மை பொறுத்தவரையில் ஒரு எம்எல்ஏ அவர்கள் இந்த அளவுக்கு சொத்து வச்சுருக்காரு, அவர் சொத்து குவிப்பழகு போட்டிருக்காரு, இது என்ன சிக்கல் வரும்னா, வரக்கூடிய எம்பி தேர்தலில் உங்களுக்கு வந்து 2 மாதத்தில் வந்து கோர்ட்டில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவ்வளோ ஈஸியாக திமுக நினச்சா இப்படிலாம் சொல்கிறாங்களா? நம்மை பொறுத்தவரை இது ஒரு விஷயம்தான், வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வீட்டில் ரைடு விட்டிங்கன்னா அந்த பணம் ஃபண்டு ஃப்ளோ வந்து கொஞ்சம் குறையும், அதற்காக கூட இருக்கலாம், அதற்காக தான் திமுக பண்ணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இது திமுக பண்ணுறதே இல்லை, கோர்ட் பண்ணுறது, இதுக்கு பழிவாங்க நடவடிக்கைனே சொல்ல முடியாது. கோர்ட்டில் ஒரு பத்திரிகையாளர் வழக்கு போட்டு ஏன் வந்து இன்னும் முடிக்கலன்னு கோர்ட்டு கேட்ட கோர்ட் டைரக்ஷனில் போகுது. எப்படி எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்கிறாரோ, செந்தில் பாலாஜிக்கு கோர்ட் சொல்லியிருக்குதுங்க, கோர்ட் முடிக்கணுங்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அதே டைலாக் தான் மக்களும் சொல்கிறாங்க, கோர்ட் சொல்லியிருக்குதுங்க, இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் 2 மாதத்தில் முடிக்கணுங்கிறதுனால இந்த சொத்து குவிப்பு வழக்குங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய வழக்கு. ஜெயலலிதாமாவை சிறை செல்ல, சசிகலாமா சிறை செல்ல காரணமாக இருந்த வழக்கு. 2016 2022 நீங்கள் எப்படி சொத்து வாங்கினீங்கிறது கணக்கே காட்ட முடியாது. அப்படி கணக்கு காட்டினீங்களால நீங்கள் ஒயிட்டில் வந்து அதை வந்து திருப்பி கட்ட முடியாது. ஏற்கனவே இவருக்கு என்னாச்சு, டிடிவி தினகரனுக்கு என்னாச்சு, 28 கோடி கட்ட சொல்கிறாங்க, ஈடு எங்கே கட்டுவீங்க ஒயிட்டில்? இப்படி இருக்கக்கூடிய சூக்கள் இது வந்து சிக்கலை ஏற்படுத்தும். இன்னும் குறிப்பாக அதிமுகவில் என்ன பேச்சுன்னா, இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர், சென்னையிலலாம் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஓரளவுக்கு ஃபண்டு கிண்டெல்லாம் இவங்கள்ட்ட தான் கேட்கலான்னு இருந்தாங்க. இவர்களுக்கே இந்த பிரச்சனைங்கிறதுனால இதை காரணமாக காட்டி ஃபண்டெல்லாம் கொடுக்காமல் போயிடுவாரோ அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.